தோப்புத்துறையில் டிராக்டர் மாட்டு வண்டிகளுடன் மனிதநேய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் தமிழ்முன் அன்சாரி எம்எல்ஏ போராட்டம். மத்திய அரசின் சர்ச்சைக்குரிய மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியை முற்றுகையிட்டு விவசாயிகள் நடத்தும் போராட்டம் உலகளாவிய கவனத்தை பெற்றிருக்கிறது. அதற்கு ஆதரவாக இன்று விவசாய சங்கங்கள், வணிகர்கள், தொழிலாளர்கள், கட்சிகள், சேவை அமைப்புகள் நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றன. மனிதநேய ஜனநாயக கட்சியினர் இப்போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இன்று தமிழகமெங்கும் களத்தில் இறங்கியுள்ளனர். நாகை மாவட்டம் தோப்புத்துறையில் டிராக்டர் மாட்டு வண்டிகளுடன் விவசாய தொழிலாளர்கள் புடைசூழ மாஜகவினர் திடீர் போராட்டத்தில் குதித்தனர். ஒரு மணி நேர அவகாசத்தில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் மாஜக பொதுச் செயலாளர் மு தமிழ்முன் அன்சாரி எம்எல்ஏ பங்கேற்று முழக்கங்களை எழுப்பினார். அப்போது வணிகர்கள் அடுத்தடுத்து கடைகளை அடைக்க தொடங்கி ஆதரவளித்தனர். அப்பகுதி முழுக்க பரபரப்பானதும் போக்குவரத்து 15 நிமிடங்கள் நிறுத்தப்பட்டது. இந்நிகழ்வுக்கு மாவட்ட துணை செயலாளர் ஷேக் அகமதுல்லா தலைமையேற்றார். பல்வேறு சமூக ஆர்வலர்களும் இதற்கு ஆதரவு தெரிவித்து பங்கேற்று வந்தனர். இந்நிகழ்வில் விவசாய சங்க நிர்வாகி அருண்குமார், தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட பொருளாளர் முஃபின், மருத்துவ அணி செயலாளர்கள் அபுல் ஹசான், முஸ்தபா மாலிம், அமுனுல்லாக், மாணவர் இந்திய செயலாளர் அப்துல் காதர் மீரான், இளைஞரணி செயலாளர் சதாம், தொழிற்சங்கம் செயலாளர் ஜெகபர்தீன் உள்ளிட்ட மாஜகவினரும் திரளாக பங்கேற்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.